ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஆளுங்கிற பட்டனை ப்ரெஷ் பண்ணிட்டீங்கனாலே நான் போடுற பதிவு அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே பதிவை பாருங்கள். அதனோட முழு பலனையும் பயனையும் அடையணும், அதுதான் என்னோட விருப்பம், சாயப்பாவோட அன்பு கட்டளை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு தீபம், நான் சொல்கிற இந்த முறைப்படி நீங்கள் இந்த முறையை பின்பற்றி அந்த ஒரு தீபத்தை ஏற்றிட்டிங்கனாலே 1000 தீபம் நீங்கள் ஏற்றுனதுக்கு சமம். ஒரே ஒரு தீபம் ஏற்றுறது, ஏற்ற போகிறீங்க நீங்கள். அது எப்படி ஏற்றணும், எந்த இடத்துல ஏற்றணும், ஏன் அந்த தீபம் ஏற்றணும் அப்படின்றத நான் விளக்கமாக சொல்கிறேன். ஒரே ஒரு தீபம் நீங்கள் ஏற்றுறதுனால 1000 தீபம் ஏற்றுவதற்கு சமம். என்ன, ஏன், எப்படி அந்த ஒரு தீபம் ஏற்றுவதனால் 1000 தீபம் ஏற்றுறதுக்கு சமம் சொல்கிறீங்கன்னா, நமக்கு வந்துங்க, நம்ம எவ்வளவு வழிபட்டாலும் நமக்கு குலதெய்வம் வழிவிடணும். அந்த குலதெய்வம் நமக்கு வழிவிடுறதுக்கு முன்னோர்கள் செய்த அந்த பாவம், அவங்க வந்து முன்னோர்கள் வந்து நமக்கு பெரியவர்கள்லாம் அந்த காலத்தில் சாபம் விட்டுருப்பாங்க. அந்த சாப வினை, அவங்க செஞ்ச பாவம், இதுதான் நம்மளை சுற்றிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம முன்னுக்கே வர முடியறதில்ல. அதனால் நமக்கு வந்து குலதெய்வம் வந்து நம்மக்கிட்ட குலதெய்வ அருளே இல்லை. உங்களுக்கு குலதெய்வம் வந்து நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் அனைத்து காரியங்களும் வெற்றி மேலே வெற்றி நடக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் நம்ம வந்து மாதம் மாதம் குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், வாரம் வாரம் போகலாம். நீங்கள் தூரமாக இருந்தால் இந்த பௌர்ணமி, அமாவாசை, இது போல் விசேஷ காலங்களில் கோயிலில் வந்து சாமி கல்யாணம் இது போல் நடக்கும். அது போல் முக்கியமான விசேஷ நாட்களில் நீங்கள் போய் அதை கலந்துக்கிட்டு வரணும். அதுக்கு காணிக்கை கொடுக்கணும். அதுக்கு உண்டான நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ வச்சிங்கன்னா அது வழிபட முடியும். அப்படி குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவர்கள், அப்படி நீங்கள் நம்ம வீட்டிலேயே வழிபடணும், இது போல் வழிபடுங்க. அப்படி வழிபடும் போது நமக்கு குலதெய்வோட ஃபோட்டோ வேணும். நம்ம பூஜை அறையில் வைக்கணும். நம்ம குலதெய்வம் வந்து ரொம்ப துஷ்டமாக இருக்கிற சாமியாக இருந்தால் அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் இல்லைங்களா. இந்த பெரியாண்டிச்சி, முனியப்பன், மதுரை வீரர், இது போல் சாமியாக ரொம்ப துஷ்டமான சாமியாக இருந்தால், அதுவும் இந்த பெரியாண்டிச்சி போல் அந்த மாதிரி கடவுளாக இருந்தால், நீங்கள் அதுக்கு மண் மட்டும் ஒரு பிடி எடுத்துகிட்டு வந்துடணும். கைப்பிடியில் ஒரு கைப்பிடி, ஒரு படி இல்லை, ஒரு கைப்பிடி மண் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கணும். அதே வந்து நார்மலான பெருமாள், ஈஸ்வரன், முருகன், இது போல் திருப்பதி, இது போல் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோ போதும். ஃபோட்டோவை பூஜை அறையில் வச்சுருங்க. அதை துடைச்சி பொட்டு வச்சுருங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. அதுக்கு மலர் வச்சுட்டு நீங்கள் அதுக்குன்னு தனியாக நம்ம ஏற்றுற தீபம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண் தீபம் தான் ஏற்றணும். மண் தீபம், அதுதாங்க கார்த்திகை தீபம் இருக்கு இல்லைங்களா. மண் தீபம், ஒரு தீபம் எடுத்து அது சுத்தமாக புது தீபம் எடுத்துக்கோங்க. அந்த தீபத்துக்கு சுத்தமாக அதை வந்து கழுவிடணும். அந்த கழுவிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் 5 இடத்தில் பொட்டு வைக்கணும். 5 இடத்துல மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு 2 திரி, ஒற்றை திரி போடவே கூடாது, 2 பஞ்சுத்திரி போடணும். 2 பஞ்சுத்திரி போட்டுட்டு குலதெய்வ வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த எண்ணெய் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரணும், இவ்வளவு நாள் வராமல் தடைப்பட்டு இருந்த இந்த பாபத்தை நீக்கி நம்ம வீட்டுக்கு வரணும்னா ரொம்பவும் விசேஷமான எண்ணெய் இழுப்ப எண்ணெய். இழுப்ப எண்ணெய் தாங்க ரொம்ப விசேஷம். குலதெய்வத்தை நீங்கள் கடவுளோட அனுகிரகம் முழுமையாக கிடைக்கணும்னா, நான் ஆல்ரெடி 5 எண்ணெய் தீபம் போடணும்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, அதில் இழுப்பு எண்ணெய் வரும் நீங்கள். ஆனால் நம்ம குலதெய்வத்துக்கு வழிபட வேண்டிய எண்ணெய் எதுன்னு கேட்டிங்கன்னா இழுப்பு எண்ணெய். அந்த இழுப்பு எண்ணெயை அந்த மண் தீபத்தில் ஊட்டி நீங்கள் தீபம் ஏற்றணும். இப்படி தீபம் ஏற்றும்போது உங்களுக்கு குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கு தீபம் ஏற்றிட்டு குலதெய்வத்தை வேண்டி வருந்தி கூப்பிடுங்க, நம்ம ஆலயத்துக்கு வந்துடுவாங்க. நம்ம வீட்டுக்கு ஆலயத்துலேருந்து நம்ம வீட்டில் நம்ம கூடையே இருப்பார். நீங்கள் கேட்டது எல்லாமே நடக்கும். இந்த இழுப்பு எண்ணெய் அவ்வளவு பவர் நமக்கு கடவுளுக்கு ரொம்பவும். குலதெய்வத்தை வேண்டி விரும்பி நீங்கள் அழைத்து செய்ய
வேண்டிய எண்ணெய் எதுனா இலுப்பை எண்ணெய். அதுக்கு மண் தீபம் 2 பஞ்சுத்திரி, இரட்டை திரி தான் போடணும், ஒற்றை திரி போடாதீங்க. இப்படி போட்டு மலர் வைத்து நீங்கள் இப்படி குலதெய்வ வழிபாடு செய்யும்போது முன்னோர்களால் இருந்த அந்த சாபத்தீடு, அவங்க செய்த அந்த பாவ வினை, இப்படி நமக்கு வந்து எப்படி நம்மளை சுற்றி இந்த கெட்ட சக்தி இருந்தாலும், வீட்டை சுற்றி எவ்வளவு தீய சக்திகள் நடந்துக்கிட்டு இருந்தாலும், அனைத்தையும் எதிர்மறையாக இருந்தது எல்லாமே நம்மளை விட்டு விலகிறதுக்கு அவர் நம்ம குலதெய்வம் பார்த்துக்கும், நம்ம சாயப்பா குருவாகிய நம்ம சாயப்பா நம்மளை இதிலிருந்து காப்பாற்றிக்குவார். நமக்கு குருவும் கடவுளும் ஒன்று இணைந்து நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி மேல் வெற்றி நடக்கிறதுக்கு வழிவிடும். எப்பயுமே குலதெய்வ வழிபாடு இருக்கணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை நாம் மறக்கவே கூடாது, குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போல் கடைபிடிங்க. அப்படி செய்யும்போது நீண்ட நாள் திருமணமாகாமல், எங்கள் 43, 45, 47 வயதெல்லாம் ஆண்கள் திருமணமாக அந்த மனவேதனையாக அந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது அவ்வளவு வேதனையாக இருக்குது. அதே போல் வேலை கிடைக்காம அரசாங்க உத்தியோகம் வேணும், அதே போல் வேலை கிடைக்கல நல்ல வேலை வேணும் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ போகிறேன், நல்ல வேலை வேணும் சாயப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நல்ல வேலையை அமைச்சு கொடுங்க. திருமணமாகாத பெண்கள் மிகவும் வயதெடு, 27 வயது ஒரு பெண் திருமணமாகாத இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது அவ்வளவு வேதனையாக இருக்கிறது சாயப்பா. இவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக திருமணத்தை அமைச்சு கொடுங்க. அதே போல் ஒருத்தருக்கு காது வந்து கேட்கறது ரொம்ப குறைவாக இருக்காம நல்லபடியாக காது கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண் பார்வை குறைந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, நல்லபடியாக கண் கேட்கணும். வாய் பேச முடியலைங்களா, இதை எல்லாத்தையுமே நல்லா பேசுகிற அளவுக்கு எல்லாமே நல்லபடியாக அமைச்சு கொடுங்க. இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லோருமே நோய் நொடி இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனையை தீர்த்து கொடுங்க. வீடு விற்று கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து அந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வர முடியும்னு ரொம்ப மனவே அந்த கமெண்ட் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த வீட்டை விற்று கொடுங்க. அதே போல் ஒருத்தர் வந்து நிலம் வச்சு வீடுக்கு லோன் போட்டு வீடு கட்டணும்னு சொல்லிக்கிறாங்க, அவங்களுக்கும் நல்லபடியாக வீடு கட்டுறதுக்கு வழிவகுத்து கொடுங்க சாயப்பா. அதே போல் ஹாஸ்பிட்டலில் நோய் நொடியாக இருக்கிறவங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும், எழுந்து நல்லபடியாக, எவ்வளவு நோய் நொடியாக இருந்தாலும் சீரும் சிறப்புமா பேரும் புகழுமா, மலை போல் கஷ்டம் இருந்தாலும் அது பனி போல் விலகிடணும். இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாரும் கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்வோமாக. ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், தியானம் செய்வோமாக.